பாவத்தின் நகோரத்தை பார், பாதகத்தின் மூடி வினை பார், பாவத்தின் நகோரத்தை பார், பாதகத்தின் மூடி வினை பார், பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானே பாவி உனக்காய், பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானே பாவி உனக்காய், என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான வாரத்தின் மூன்றாவது நாளின் மாலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரும் பரம இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற உங்கள் யாவரையும் மீண்டுமாய் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஏற்கனவே நாம் இந்த பரிசுத்தமான வாரத்தில் இரண்டு நாட்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்திருக்கிறோம். இந்த மூன்றாவது நாளிலும் கேள்வி நாள் என்கிற தலைப்பிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கேட்கப்பட்ட கேள்விகளை மையமாக வைத்து நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். எப்போதுமே கேள்வி கேட்பது ரொம்ப எளிது, அப்படிதானே? கேள்வி கேட்கறது ரொம்ப எளிது, ஈஸி. ஆனால் அதுக்கு பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம். இப்போ நான் கேட்டது கூட கேள்வி மாதிரி தான், நீங்கள் பதில் சொல்ல கஷ்டப்பட்டதே போல இருக்கிறது. எல்லாருக்குமே அப்படித்தான், கேள்விகள் கேட்பது எளிது, பதில் சொல்லுவது மிகவும் கடினம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்வினிலே அந்த கடைசி வாரங்கள், அதைத்தான் நாம் ஹோலி வீக், பேஷன் வீக், பரிசுத்த வாரம் என்கிற அந்த நிகழ்வுகளை தியானிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை பவனி மாலை வேளையிலே தேவ ஆலயத்தை ஆண்டவர் சுற்றி பார்க்கிறார். அடுத்த நாள் திங்கட்கிழமையிலே அத்திமரத்திலே கனியை தேடி செல்லுகிறார், தேவ ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். இப்போ செவ்வாய்க்கிழமை மீண்டும் காலையில பெத்தானியாவிலிருந்து எருசலேம் தேவாலயத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவ ஆலயத்தில் உலாவிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒரு நான்கு விதமான கேள்விகள் கேட்கப்படுகிறது. அந்த நான்கு விதமான கேள்விகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பதிலளித்தார், அதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். வேதத்தில் எத்தனையோ கேள்விகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேட்கப்பட்டது. ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரத்தில் நாமும் கூட கேள்வி கேட்குறோம், ஆண்டவரே எங்களை மறந்து போனீரோ, எங்களை கைவிட்டீரோ, நீர் இருக்கிறா இல்லையா ஆண்டவரே, உமக்கு கண்கள் இல்லையா, கால்கள் இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, நீர் எங்கள் கூட இருக்கிறீரா இல்லையா, ஆண்டவர் எங்களோடு இருந்தார், ஆனால் எங்களுக்கு ஏன் இந்த நிலைமை, கிதியோனை போல கேள்விகள் கேட்கிறவர்களாகவும் காணப்படுகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவினிடத்தில் எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டது, நான்கு கேள்விகள் என்று சொன்னேன். முதலாவது கேள்வி பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசியுங்கள். நீர் எந்த அதிகாரத்தினால்
இதை செய்கிறீர், இவைகளை செய்கிறதற்கு அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இந்த கேள்வியை வந்து கேட்டது யார் அப்படின்னா, 27வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு தேவாலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கையில் பிரதான ஆசாரியர் ஹை பிரீஸ்ட், ரெண்டாவது வேத பாரகர்கள் ஸ்கிரைபர்ஸ், கர்த்தருடைய வேதத்தை கற்று தேர்ந்தவர்கள், வேத பிரமாணங்களை மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்கள், வேத பாரகர்கள், மூன்றாவது மூப்பர்கள், சனகரிப் என்கிற சங்கத்தில் 70 மூப்பர்கள் உண்டு, 70 மெம்பர்ஸ் உண்டு. அவர்களில் இருக்கிற சில முக்கியமான தலைவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து கேட்கிறார்கள், ஆண்டவரே நீ தேவாலயத்தை சுத்திகரித்தீர், அங்கே விற்கிற காசுக்காரர்களையும் வாங்குகிறவர்களையும் விற்கிறவர்களையும் சவுக்கை உண்டு பண்ணி அடித்து துரத்தினீரே, நீர் எந்த அதிகாரத்தினால இதை செய்கிறீர், உமக்கு அதிகாரம் கொடுத்தது யார் என்று கேட்கிறார்கள். கேட்ட கேள்வி என்ன, இந்த அதிகாரத்தில் எந்த அதிகாரத்தில் செய்கிறீர், யார் அதிகாரம் தந்தது? அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பதிலை நாம் பார்க்கிற போது 29வது வசனத்தில் சொல்லுகிறார், நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன். கேள்விக்கு பதிலை சொல்லல, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை, மறு கேள்வி. இங்கே இருக்கிற வேத பாரகர்களும் மூப்பர்களும் பிரதான ஆசாரியரும் ஆண்டவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் மற்றொரு கேள்வியை கேட்கிறார். யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் அது தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ என்று சொல்லி எனக்கு உத்தரவு சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். யோவான் ஸ்நானகனை குறித்து நன்கு தெரியும். அந்த யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்நானம் அவன் மனுஷனால கொடுத்தானா அல்லது தேவனால கொடுத்தானா சொல்லுங்க என்று சொல்லுகிற போது அவர்கள் அமைதியாகி போனார்கள். ஏன் அமைதியா போனாங்க அப்படிங்கிறதுக்கு பின்னால விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் ஸ்நானகன் தேவனால் உண்டாயி தேவனால தான் உண்டாயிருந்தான், தேவனால தான் ஞானஸ்நானம் கொடுத்தான் அப்படின்னு சொன்னான், நீங்க ஏன் அப்ப அவனை கொலை செய்தீர்கள், ஏன் அவனை கொலை செய்தீர்கள், ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ரெண்டாவது, இல்லை அது மனுஷனால தான் உண்டாயிற்று அப்படின்னு சொன்னா அங்கே இருக்கிற ஜனங்களை அவர்கள் பகைக்க வேண்டும். அப்படித்தான் வேதவசனம் சொல்லுகிறது பாருங்களேன், மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் ஜனங்களுக்கு பயப்பட வேண்டியதா இருக்கும். ஏனெனில் எல்லாரும் சொல்றாங்க யோவானை மெய்யான தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே. ஆக எங்களுக்கு தெரியாது, இருக்கிறதிலேயே மிகவும் சுலபமான பதில் என்னதுதான், தெரியாது. ஆமாவா இல்லையா, ஆமான்னு சொல்லணும் இல்லைன்னு சொல்லணும், அருமையான பதில் என்ன தெரியுமா, தெரியாது. அது அந்த பக்கமும் சேராது இந்த பக்கமும் சேராது. நிறைய நேரத்தில் அப்படித்தான் நம்ம வாழ்க்கையை நாம ஒப்பேத்தி கொண்டிருக்கிறோம். அங்கே வந்திருந்த வேத பாரகர்கள் மூப்பர்கள் பிரதான ஆசாரியர் எங்களுக்கு தெரியாது என்று சொன்னாங்க. நாமே தெரியாதுன்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொன்னாரு, நானும் இன்ன அதிகாரத்தினால செய்கிறேன் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லேன், உங்களுக்கு சொல்லேன், எனக்கும் தெரியாது. அந்த அளவிற்கு ஆண்டவர் அந்த பதிலை சொல்லி முடித்தார். ரெண்டாவது ஒரு கேள்வி அங்கு கேட்கப்படுகிறது. அந்த கேள்வியை குறித்து நாம் பார்க்கிற போது இந்த மார்க்கெழுதல் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 13வது வசனங்களை வாசித்து பார்க்கிற போது, பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சிலரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். கேள்விக்கு பதிலை தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி அனுப்பல. நம்ம வகுப்புல பாடங்கள் நடத்தும் போது சில மாணவ மாணவிகள் ரொம்ப கிளவர் ஸ்டூடெண்டா இருப்பாங்க, ரொம்ப பிரில்லியண்டா இருப்பாங்க, நல்ல பதில தெரிஞ்சுக்கிட்டே டீச்சர்ஸுக்கு தெரிதான்னு கேள்வி கேட்பாங்க இல்லையா. சரி, ஒண்ணுமே புரியாம கேள்வி கேட்கறது ஒரு வகை, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்கறது மற்றும் ஒரு வகை. கேட்டாட்டா உங்களுக்கு தெரியுதான்னு நான் பரிசோதித்து பார்த்தேன். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேள்வி கேட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு, பேச்சில் அவரிடத்தில் ஏதாகிலும் குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பரிசேயரிலும் ஏரோதியரிலும் அரண்மனை கூட்டத்திலையும் ஒரு குரூப்பை அனுப்பிவிடுறாங்க. பரிசேயர்கள் யார் சொல்லுங்க, இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், இப்ப தெரியாதுன்னு சொல்லிடாதீங்க. பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்,
நியாய பிரமாணங்களை கற்று தேர்ந்தவர்கள், நியாய பிரமாணத்தின்படி வாழும்படி தங்களை அர்ப்பணித்தவர்கள், அவர்கள் தான் பரிசேயர்கள். இப்ப அவர்கள் வந்து எப்படி பேசுறாங்க பாருங்களேன், பேச்சில் அகப்படுத்துறதுக்கு எவ்வளவு அருமையா பேசுறாங்க பாருங்க. 14வது வசனத்துல அவர்கள் வந்து, போதகரே நீர் சத்தியம் உள்ளவர், ஐயா நீர் உண்மையுள்ளவர், எவனையும் குறித்து உமக்கு கவலை இல்லை. யாரை குறித்து உமக்கு கவலை இல்லை, யாரை குறித்து நீர் பயப்பட வேண்டியது இல்லை என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் முகத்தாட்சண்யம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர். கேள்வி கேட்பதற்கு முன்னாடியே இவங்க அது என்ன சொல்றது, ஐஸ் வைக்கிறாங்களா அல்லது வஞ்சி புகழ்ச்சனி மாதிரி பாராட்டுறது, அவ்வளோ அருமையா அவ்வளோ மிருதுவா பேசுறாங்க, நீங்க ரொம்ப நல்லவர், உங்களுடைய பிரசங்கங்கள்லாம் ரொம்ப அருமையா இருக்கு, நீர் யாருக்கும் பயப்படுறதில்லை, யாரிடத்திலும் பேஷுவாலிட்டி முகத்தாட்சியம் பண்ணுகிறது இல்லை, எங்களுக்கு எல்லாம் தெரியும்யா. ஆனா எங்களிடத்துல ஒரு கேள்வி இருக்கிறது, என்ன கேள்வி, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா அல்லவோ, நாம் கொடுக்கலாமோ கொடுக்க கூடாதோ. கூட கூட்டு வர்றது யாரை கூட்டு வர்றாங்க, ஏரோதியர்களை கூட்டு வர்றாங்க. ஏரோதி யாருன்னு சொன்ன, அரண்மனையை சார்ந்தவர்கள். இப்ப இவர் கொடுக்கலாம் அப்படின்ட்டாருன்னா யாருக்கு சப்போர்ட்டு, ரோம சாம்ராஜ்யத்துக்கு இவர் சப்போர்ட்டு. அப்ப மற்ற யூதர்கள் எல்லாரும் இயேசுவை எதிர்க்க ஆரம்பித்து விடுவார்கள். இல்ல கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டா அரசாங்கத்திற்கு இவர் எதிரி. நான் சொல்ற காரியங்கள் புரியுதா, பேச்சிலே அகப்படுத்தும்படிக்கு எப்படி கேள்வினா, சில இடத்துல அது ஊழியக்காரங்களுக்கு பெரிய நிலைமை இருக்கும், இந்த பக்கமும் சேர முடியாது இந்த பக்கம் சேர முடியாது, சென்ட்ரல நிக்க நினைச்சாலும் நம்மளை ஒரு பக்கம் தள்ளிடுவாங்க, அது அடுத்த கதை. ஆக அங்கே வந்து இயேசு கிறிஸ்து இடத்துல கேள்வி கேட்கும் போது, வரி கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, ராயனுக்கு வரி கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, கொடுக்கலாம்னு சொல்லிட்டார்னா இவர் ரோம அரசை சார்ந்தவர், கொடுக்க கூடாதுன்னு அரசாங்கத்துக்கு எதிரி. ஆக என்ன சொன்னாலும் அங்க பிரச்சனைகள் வரும். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியத்தை இங்க பாருங்கள், 15வது வசனத்தை வாசியுங்கள். நான் பார்க்கும்படிக்கு ஒரு பணத்தை என்னிடத்துல கொண்டு வாருங்கள், ஒரு தினாரியஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பணம் அப்படின்னா ஒரு சாதாரண கூலி தொழிலாளியினுடைய ஒரு நாள் வருமானம், அதான் ஒரு பணம். ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற சாதாரண கூலி தொழிலாளியுடைய வருமானம் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த ஒரு பணத்தை கொண்டு வாருங்கள். அந்த பணத்துல ஒருவேளை அது அந்த காயினா இருக்கலாம், அதுல இதில் போடப்பட்டிருக்கிற சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது, அந்த பணத்தில் இருக்கிற படம் யாருடைய படம், அதுக்கு மேலே எழுதியிருக்கிற எழுத்து யாருடைய எழுத்து என்று சொல்லுகிற போது அவர்கள் சொல்லுகிறார்கள், ராயனுடையது என்றார்கள். எப்பா நீனே சொல்ற, இது யாருக்குடையது, ராயனுக்குடையது. அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கு கொடுங்கள், தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்கள். ராயனுடையதை ராயனுக்கு கொடு, அரசனுக்கு கொடுக்க வேண்டியது அரசனுக்கு கொடுத்தே ஆகணும். மார்ச் 31ஆம் தேதி நம்ம ஆலயத்தில் அறிவிப்பு கொடுத்தோம், வீட்டு வரி தண்ணி வரி செலுத்த வேண்டிய எல்லா வரிகளையும் கண்டிப்பா செலுத்த வேண்டும். ராயனுடையதை அரசுக்கு செலுத்த வேண்டியதை அரசுக்கு செலுத்தி ஆக வேண்டும். அதே நேரத்தில் தேவனுக்கு செலுத்த வேண்டியதை தேவனுக்கு செலுத்தி ஆக வேண்டும். இப்ப எத்தனை கேள்வி பார்த்துருக்கிறோம், நான் கேள்வி கேட்கிறேன், இப்ப எத்தனை கேள்வி பார்த்துருக்கோம், ரெண்டு கேள்வி பார்த்துருக்கோம் இல்லையா. முதல் கேள்வி, நீர் என்ன அதிகாரத்தினால் இதை செய்கிறீர். இரண்டாவது கேள்வி, அரசனுக்கு ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா இல்லையா. மூன்றாவது கேள்வி, இதே 12வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசியுங்கள். இப்போ மூன்றாவது ஒரு குரூப் வருது. முதல்ல வந்த குரூப் யார் அப்படின்னா, வேத பாரகர்கள், பிரதான ஆசாரியர்கள், சனகரிப் சங்கத்தினுடைய மூப்பர்கள். இரண்டாவது வந்த குரூப் யார் அப்படின்னா, பரிசேயர்கள், ஏரோதியர்கள். மூன்றாவது வருகிற குரூப் யார் அப்படின்னா, சதுசேயர்கள். இந்த சதுசேயர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, இவர்களும் யூத மார்க்கத்து மைந்தர்கள் தான், யூத குலத்தை சார்ந்தவர்கள் தான். ஆனா
இந்த சதுசேயர்கள் மோசேயினுடைய ஐந்து ஆகமங்களை மட்டும்தான் படிப்பாங்க. மோசேயினுடைய ஐந்து ஆகமங்கள் எத்தனை? என்னதெல்லாம்? ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். இந்த ஐந்து ஆகமங்கள் தான் அவங்களுக்கு பிரதானம். மற்ற எந்த புத்தகத்தையும் அவர்கள் பெரிதாக எண்ண மாட்டார்கள். இந்த ஐந்து ஆகமங்களிலையும் என்ன போடப்பட்டிருக்கிறதோ அது அப்படியே கை கொள்ளுவார்கள் சதுசேயர்கள். அவர்களுடைய விசுவாசத்தின்படி உயிர்த்தெழுதல் கிடையாது. ஒரே தர பிறக்கிறோம், ஒரே தர மறிக்கிறோம், அவ்வளவுதாயா? அதுக்கப்புறம் உயிர்த்தெழுதல் கிடையாது என்று சாதிக்கிறவர்கள் சதுசேயர்கள். அதோடு கூட மாத்திரமல்ல, இந்த சதுசேயர்கள் எப்போதுமே சமுதாயத்தில் மிகப்பெரிய பதவியில் தான் இருப்பாங்க. மற்றவங்களை அடக்கி ஆளக்கூடியவர்கள், முக்கியமான பதவிகளில் இருக்கிறவர்கள் இந்த சதுசேயர்கள். ஆலயத்தின் பதவியாக இருக்கலாம், சமுதாயத்தில் உள்ள பதவியாக இருக்கலாம், எந்த பதவியில் போய் பார்த்தாலும் இவங்க தான் இருப்பாங்க. டாப் மோஸ்ட் லீடர்ஸ் யார் அப்படின்னா இந்த சதுசீஸ், சதுசேயர்கள். மிகப்பெரிய பதவி படைத்தவர்கள், சமுதாயத்தில் மிக அதிகாரம் படைத்தவர்கள் இந்த சதுசேயர்கள். இப்போ இவர்கள் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அந்த கேள்வி மிகப்பெரிய ஒரு பகுதியாக இருக்கிறது. ஒருவேளை 23வது வசனத்தில் அந்த கேள்வி அமைந்திருக்கிறது. வாசியுங்கள். எவனுக்கு அவள் மனைவியா இருப்பாள்? சற்று சுருக்கமாக சொல்லுகிறேன். மோசேயினுடைய ஆகமங்கள் சொல்லுகிறதையா, ஒருவன் ஒருத்தியை விவாகம் செய்கிறான், அவனுக்கு குழந்தை இல்லை, ஒரு சூழ்நிலையில் அவன் இறந்து போய் விடுகிறான். இப்போ அவனுடைய சகோதரன் அவளை விவாகம் செய்யலாம். மோசேயின் ஆகமங்கள் தெளிவாய் சொல்லுகிறது. இப்போ அவனுக்கும் குழந்தை இல்லை, அவனும் இறந்து போயிடுறான். இப்படி ஒரே குடும்பத்தில் இருக்கிற 7 சகோதரர்களும் அவளை திருமணம் செய்கிறார்கள். 7 பேரும் இறந்து போறாங்க, 7 பேருக்கும் குழந்தை இல்லை. இப்ப நீர் உயிர்த்தெழுதல் உண்டு சொல்லுகிறீரே, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறீரே, என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருக்கிறையில் என்னை விசுவாசிக்கிறவனோ அவன் மறியாமலும் இருப்பான் என்று சொல்லுகிறீரே. அப்படியானால் உம்முடைய கூற்றுப்படி உயிர்த்தெழுதல் நாளிலே இந்த 7 பேர்ல இவள் யாருக்கு மனைவியாயிருப்பாள்? எவ்வளவு கஷ்டமான கேள்வி பார்த்தீங்களா? உண்மைதானே? மோசேயின் ஆகமங்கள் இப்படி சொல்லுதியா, நீர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறீரே, அப்படியானால் உயிர்த்தெழுதல் நடக்கும் நாளிலே இந்த பெண்மணி யாருக்கு, எவனுக்கு மனைவியாய் இருப்பாள்? 7 பேரும் அவளை மனைவியாக கொண்டிருந்தார்களே என்று கேட்கிறார். ஒரே வார்த்தை தான், அவர்களுடைய அறியாமையை ஆண்டவர் விளக்கி காட்டினார். வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாதது அல்லவா, தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, போய் ஒழுங்கா பைபிளை படி அப்படிங்கிறது தான் அதுக்கு விளக்கம். சொல்ற புரியுதா? நீ இன்னும் சரியா படிக்கல, ஒழுங்கா படிச்சுட்டு வா. ஒருவேளை வகுப்புல இருக்கலாம், சில இடத்துல நம்ம கேட்கும்போது நம்ம சொல்லுவோம்ல, ஏதாவது பேசிட்டு இருக்கோம், சின்ன பிள்ளைங்க ஏதாவது பேசினா, நீ சின்ன பையன், உனக்கு ஒன்றும் தெரியாது. அந்த கதை தான் அங்க. ஏன்னா அவனுக்கு தெரிந்ததெல்லாம் 5 ஆகமங்கள் போதும் என்று நினைத்திருந்தான். இந்த உயிர்த்தெழுதலை குறித்து தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 1வது அதிகாரம் 2வது வசனம் என்று நினைக்கிறேன். இந்த உயிர்த்தெழுது நாளில் எல்லாரும் தேவ தூதரை போல இருப்பார்கள். எல்லாரும் எப்படி இருப்பாங்களா? தேவ தூதர்களை போல இருப்பார்கள். அங்கே கொள்வனையும் இல்லை, கொடுப்பனையும் இல்லை. 25வது வசனம், மார்க் 12:25 மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கும் போது கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவதூதரை போல் இருப்பார்கள். ஆக தேவ தூதரை போல இருப்பாங்கப்பா. அங்க கணவன் மனைவி எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ போய் ஒழுங்கா பைபிளை படிச்சுட்டு வா, அவ்வளவுதான். சதுசேயர்கள் அப்படியே திரும்பி சென்றார்கள். 3 கேள்விகளை பார்த்திருக்கிறோம். 4வது ஒரே ஒரு கேள்வி, இதே மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசியுங்கள். முதல்ல வேத பாரகர்கள், இன்னுமாய் மூப்பர்கள்,
பிரதான ஆசாரி வந்தாங்க, அவர்களுக்கும் சரியான பதில் சொல்லி அனுப்பிட்டாரு. ரெண்டாவது பரிசேயர்கள் ஏரோதியர்கள் வந்தார்கள், அவர்களுக்கும் நெத்தி அடியில் பதில். மூன்றாவது இங்கே வந்த சதுசேயர்களுக்கும், எப்பா நீ தப்பான எண்ணம் கொள்ளுகிறாய், உங்க சிந்தனையில தப்பு இருக்கிறது, முதல்ல உயிரோடு எழுந்திருக்கணும்னு நினை, பரலோகத்துக்கு போகணும்னு நினை, தேவையில்லாத காரியத்தை யோசிக்காத அப்படின்னு சொல்லி அங்கே பதில் சொல்லி அனுப்பினார். இப்போ நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து இப்போ வேத பாரகரில் ஒருத்த வந்து கேட்குறான், ஆண்டவரே கற்பனைகளில் பிரதான கற்பனை எது, முதன்மையான கற்பனை என்ன என்று சொல்லி கேட்கிற போது, முதல் கற்பனை உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு மனதோடு, உன் முழு பலத்தோடு அன்பு குருவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாவது கற்பனை என்னன்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளில் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அங்கே சொல்லப்பட்ட அந்த காரியத்தை அவன் சொல்கிறான், ஆண்டவரே அது சரிதான், நீர் சொன்னது சத்தியம்தான், ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை என்று சொல்லி அங்கே சொல்லி அவன் முடிக்கின்றான். எனக்கன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அன்பு கூறு அழைக்கப்படுகிறோம். நாம் நம்மிலே அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறு அழைக்கப்படுகிறோம். நான்கு கேள்விகள் கேட்கப்பட்டது, நான்கு கேள்விகளுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நச்சென்று பதில் கொடுத்தார். இப்போ இந்த கேள்வியை தியானிப்பதனால நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன இடைபடுகிறார்? முதல் கேள்வி, என்ன அதிகாரத்தினால இதை செய்கிறேன்? நல்லா யோசிச்சு பாருங்க, ஆண்டவரிடத்தில் அந்த கேள்வியை கேட்பதற்கு நாம தகுதியற்றவர்கள். அவர் குயவன், குயவன் கையில் உள்ள களிமண். நாம் களிமண் குயவனை பார்த்து என்னை இந்த பாத்திரமாய் வன, என்னை இப்படி வன, அப்படி வன, நான் ஏன் உன் கையில இருக்கணும்? கேள்விகளை கேட்க நமக்கு அதிகாரம் இல்லை. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சகலத்தையும் படைத்திருக்கிறவர், சகலத்தையும் செய்ய ஆற்றல் உள்ளவர். அவருடைய அதிகாரத்தை கேள்வி கேட்பதற்கு நாம் தகுதியற்றவர்கள். இரண்டாவது கேள்வி, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா இல்லையா? ஆண்டவர் சொன்ன பதில், ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுங்க, தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுங்கள். அரசருடைய படம் பொறிக்கப்பட்ட அந்த பணம் அரசனிடத்தில் போய் சேர வேண்டும். அப்படியானால் தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்ட நீங்களும் நானும் எங்க போய் சேரணும்? தேவனிடத்தில் போய் சேரணும். அரசனுடைய படம் பொறிக்கப்பட்ட பணம் அரசருக்கு சொந்தம் என்றால், ஆண்டவருடைய சாயலாய் படைக்கப்பட்ட, தமது சாயலாகவே ஆணும் பெண்ணுமாய் படைத்தாரே, அவருடைய சாயலாய் படைக்கப்பட்ட நீங்களும் நானும் யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு சொந்தம். ஆனா இன்னைக்கு அதை மறந்து, என் வீட்டுக்கு நான் சொந்தம், என் மனைவிக்கு சொந்தம், பிள்ளைகளுக்கு சொந்தம், என் புருஷனுக்கு சொந்தம், இந்த வீடு எனக்கு சொந்தம், நிலை எனக்கு சொந்தம், இதில் இருக்கிற பல போட்டிகள், பல பொறாமைகள், பல சண்டைகள், பதவிக்காக சண்டை, பணத்துக்காக சண்டை, இடத்துக்காக சண்டை. நாம் யாருக்குரியவர்கள்? நாம் தேவனுக்குரியவர்கள். ராயனுடையது ராயனுக்கு போய் சேர வேண்டும், தேவனுடையது தேவனுக்கு போய் சேர வேண்டும். மூன்றாவது அந்த கேள்வி, உயிர்த்தெழுதல் நாளிலே இவள் யாருக்கு மனைவியாக இருப்பாள்? இந்த உயிர்த்தெழுதலில் நாம் எல்லாம் பங்கடைய வேண்டும். தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். இன்னைக்கு வேதத்தை நாம் தவறுதலாய் படித்துக் கொண்டிருக்கிறோம், அல்லது நமக்கு புரியாம, நமக்கு ஏதோ புரிந்த நோக்கத்தில் நம்ம போய் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரிடத்துல எனக்கு வேத வசனங்களை கற்றுத்தாரும் ஆண்டவரே. அதிகாலையில எழுந்த ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து எனக்கு நீங்க பேசுங்க ஆண்டவரே, என் கூட நீங்க பேசுங்க என்று சொல்லி வேதத்தினுடைய மறைப்பொருள்களை எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்க அழைக்கப்படுகிறோம். நான்காவது கேள்வி, கற்பனைகளிலே பிரதான கற்பனை எது? நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அதில் பத்து கற்பனைகளில் ஒரு கற்பனையை நான் ஒழுங்காக கடைபிடிக்கிறேன்னு நம்மளை எத்தனை பேர் சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க, பத்து கற்பனை நமக்கு பாராமல் தெரியும், அப்படிதானே? தெரியாமல் இருக்கிறோமா? தெரியாமல் இருந்தாலும் தெரிஞ்சுக்கிடணும். பத்து கற்பனையில் நான் ஒரு கற்பனையை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறையா சொல்ல முடியுமா? இல்லையா? இல்லை இல்லையா? பிரதான கற்பனையை கேட்பது முக்கியம் அல்ல, அதை கடைபிடிப்பதே முக்கியம். கடைசியாக நான்கு கேள்வியை இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்டாங்க, இயேசு கிறிஸ்து அதுக்கு பதில் சொன்னார். இப்போ இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் கேட்கிற ஒரு மூன்று கேள்வியை மாத்திரம் நான் சொல்லி ஜோமன் அழைக்கப்படு ஆசைப்படுறேன்.
முதல் கேள்வி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனிடத்தில் கேட்ட கேள்வி, எல்லாருக்கும் தெரிந்த கேள்விதான். யோவான் எழுதின சுவிசேஷம் 21:15-16 வாசிக்க வேண்டாம், நமக்கு எல்லாம் தெரிந்த வேத பகுதி. யோவான் 21:15-16 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருனிடத்தில் மூன்று கேள்விகளை கேட்கிறார். மூன்று கேள்விகளும் கிட்டத்தட்ட ஒன்றுக்கொன்று தொடர்புடைய பதில்தான். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? இவர்களிலும் யாரை பார்க்கலோ? சுற்றிலும் இருக்கிற மற்ற 10 சீஷர்கள், இவனையும் சேர்த்து 11 சீஷர்கள். ஏன்னா 12 ஆளு யூதாஸ் காரியத்தை அந்த இடத்துல இல்லை. இந்த 10 பேரை பார்க்கலும் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலும் அந்த கேள்வியை கேட்கிறார். நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறது என்ன தெரியுமா? இந்த ஊரிலேயே என் வீடு தான் பெரிய வீடாக இருக்கணும், இந்த கோயிலையே நான் தான் அதிகமாக காணிக்க கொடுக்கணும், இந்த ஊர்லேயே என்னை பார்த்து தான் எல்லாரும் வணக்கம் சொல்லணும், இந்த ஊர்லேயே என் பிள்ளை தான் அதிகமான படிப்பு படிக்கணும், இந்த ஊர்லேயே நான் தான் வசதியானவன், என் குடும்பம் தான் பெரிய குடும்பம், இவர்களை பார்க்கலும் நாங்களே சிறந்தவர்கள் என்று இன்னைக்கு பலவற்றில் நம்மை பெருமை பேச நினைத்துக் கொள்கிறோம், ஆசைப்படுகிறோம். அப்படிதானே எல்லாரும் என்னையே தான் பெருமையாக பேசணும்னு இன்னைக்கு பிரயாசப்படுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்களிலும் என்னிடத்தில் நீ அதிகமாய் அன்பாயிருக்கிறாயா? எல்லாரும் ஒரு நாளைக்கு 15 வாசிக்கிறாங்கய்யா, நான் 50 வாசிக்கிறேன், சொல்ல முடியுமா? எல்லாரும் ஒரு நாளைக்கு 3 ஜெபம் பண்ணுறாங்கய்யா, நான் 5 ஜெபம் பண்ணுறேன், சொல்ல முடியுமா? எல்லாரும் ஒரு நாளைக்கு 5 ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்துகிறாங்கய்யா, நான் ஆண்டவருக்காக ஒரு நாளைக்கு 15 பேருக்கு சுவிசேஷம் சொல்கிறேன், சொல்ல முடியுமா? இவர்களிலும் என்னிடத்தில் அதிகமாய் அன்பாயிருக்கிறாய். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த கேள்வியை நம்மிடத்தில் கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? என்னை நேசிக்கிறாயா, என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று ஆண்டவர் அன்றைக்கு பேதுருனிடத்தில் கேட்டார். பேதுரு சொன்னார், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் நன்றாய் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரை உண்மையாகவே நாம் நேசிக்கிறோமா? யோசிச்சு பாருங்களேன். இது முதல் கேள்வி. ரெண்டாவது ஒரு கேள்வி, பவுலின் இடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்ட ஒரு கேள்வி. அப்போஸ்தலர் 9:4 சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்கிற ஒரு சத்தத்தை அவர் கேட்கிறார். என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? இன்னைக்கு ஆண்டவர் அதே கேள்வியை நம்மிடத்தில் கேட்கிறாருங்க. நான் இந்த பகுதியை தியானித்து கொண்டிருக்கிற போது இந்த மூன்று கேள்வி ஆண்டவர் என்னிடத்தில் கேட்டார். அதே கேள்வியை உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? நம்ம கேட்போம், உங்களை எப்போ ஆண்டவரே துன்பப்படுத்தணும், உங்களை எப்போ ஆண்டவரே கஷ்டப்படுத்தணும்? ஆண்டவரை நீங்கள் கஷ்டப்படுத்துறீங்களா, துன்பப்படுத்துறீங்களா? சே, நான் அவருக்கு கஷ்டமே கொடுக்கறது இல்லையா அப்படி நம்ம யாரும் சொல்ற முடியுமா? கஷ்டப்படுத்துகிறோம். சவுளே சவுளே என்னை ஏன் நீ துன்பப்படுத்துகிறாய்? ஒருவேளை ஒவ்வொருத்தருடைய பெயரை அந்த இடத்துல சொல்லி பாருங்க, என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய், எப்படி துன்பப்படுத்துகிறோம்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்படியாததுனால, அவர் செய்யின் சொல்றத செய்யாம இருக்கிறதுனால, அவர் செய்யாதன்னு சொல்றத சரியா செய்யறதுனால இல்லையா, நாம் அவரை துக்கப்படுத்துகிறோம், துன்பப்படுத்துகிறோம். ஒரு பிள்ளை பெற்றோரை எப்பொழுது துக்கப்படுத்தும்? ஒரு பிள்ளை தன்னுடைய தாயை எப்பொழுது வேதனைப்படுத்தும் என்று சொன்னால், அந்த தாயினுடைய வார்த்தையை மீறி நடக்கிற போது, அந்த தாய்க்கு விரோதமாக செயல்படுகிற போது, அல்லது தவறான வழியில் நடக்கிற போது, அந்த பெற்றோருடைய உள்ளம் வேதனைப்படுவதை போல இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உள்ளத்தை நீங்களும் நானும் காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் பார்த்தால் என்ன, பார்க்கட்டா என்ன, நான் என் வாழ்க்கை என்னுடைய மனதின்படியே வாழுவேன், என்னுடைய விருப்பத்தின்படியே செய்வேன் என்று சொல்லி சொல்லுகிறதுனால செய்கிறதுனால நம் ஆண்டவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்கள், என்னை ஏன் துக்கப்படுத்துகிறாய்? இந்த கேள்வியை ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார். மூன்றாவது கேள்வி பொதுவான ஒரு கேள்விதான், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக உங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்த இயேசுவுக்காக நீங்கள் என்ன சாதித்து விட்டீர்கள்? நமக்கு வயது 20 இருக்கலாம், 15 இருக்கலாம், 40 இருக்கலாம், 50 இருக்கலாம், ஏன் 70 வயதில் கூட இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம். ஆண்டவருக்காக நீங்கள் என்ன சாதித்து விட்டீர்கள்?
ஆண்டவர் கேட்கிறார். இல்லை, இந்த லெந்து காலத்தில் இன்றைக்கு 37வது நாளை அடைந்து விட்டோமே, இந்த 37 நாட்களில் ஆண்டவருக்காக நீங்கள் எதை செய்து விட்டீர்கள்? யோசித்து பாருங்கள், உனக்காக நான் மறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? ஆண்டவர் இந்த கேள்வியை நம் ஒவ்வொரு இடத்திலும் கேட்கிறார். இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்கப்பட்ட 4 கேள்விகளை பார்த்தோம், அது வரலாறு. இன்றைக்கு நம்மிடத்தில் கேட்கப்படுகிற இந்த 3 கேள்விகள் ஆண்டவர் நம்மிடத்தில் அறைகூவலாய் விடுக்கிறார். எல்லாரை பார்க்கலும், என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாய். ஆண்டவரிடத்தில் அன்பாய் இருக்கிறோன்னு சொன்னால் யாருக்காகவும் எதற்காகவும் அவரை விட்டு கொடுக்கவே மாட்டோம், அவரை உறுதியாய் பிடித்து கொள்வோம். 2வது சவுலின் இடத்தில், அதாவது பவுலின் இடத்துல கேட்கப்பட்ட போது, தன்னை அர்ப்பணித்த சவுல் பவுலாய் மாறி 13 நிருபங்களை புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் என்று அழைக்கப்படுகிற அளவிற்கு ஒரு கிருபைகளை கர்த்தர் கொடுத்தார். உனக்காக நான் மறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்று சொல்லக்கூடிய ஆண்டவருடைய கரத்திலிருந்து இரத்தங்கள் சொட்ட சொட்ட வடிந்து கொண்டு இருக்கிறது. சிலுவையில் ஜீவனை விடுகிற வேளையில் நம்மிடத்தில் அந்த கேள்வியை கேட்கிறார். தேவனுடைய சத்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? நம்ம எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் தம்முடைய திருவுள்ள சித்தத்தின்படி அவர் வழி நடத்துவாராக.